பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்படியே பாலை சேர்த்தோம்னா திஞ்சிரும். இப்போது 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கிறோம். அதில் உங்களுக்கு எந்தளவு தேவையோ, அதிகமாக தேவைன்னா 1 லிட்டராக கூட எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கோம். இதில் தண்ணி எதுவும் கலக்கலை, அப்படியே தான் எடுத்து சேர்த்துருக்கோம். பால் சூடாகிட்டு இருக்கும்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 போல முந்திரி, ஒரு 10 போல பாதாம் வந்து ஊற வச்சு தோலை உரிச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நொங்கு சேர்த்துக்கலாம், நல்லா பெரிய சைஸ் நொங்காக இருக்குது. வந்து ஒரு 5 நொங்கு சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். பால் பாருங்க பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 10 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சர்க்கரை கம்மி பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட மில்க் மெய்டு இருந்ததுனா கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சர்க்கரை மட்டும் சேர்த்துருக்கோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிஞ்சு வரட்டும். அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த நொங்கு பேஸ்ட்டு, இதை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கையிலே வலிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கெட்டியாக வரும், பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் நல்லா வலிச்சு சேர்த்துக்கலாம். பாருங்க பாயாசம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போது இந்த சமயத்தில் பாதாம் வந்து ஒரு 5-6 பாதாம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பாதாம் பதிலாக முந்திரி, உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் கூட எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 நொங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம், இது அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம நொங்கு சேர்த்ததுக்கப்புறம். இந்த சமயத்தில் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான், நெய் வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தான் ஆறுனப்புறம் கரெக்டாக வரும். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்லா. இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி கூட நீங்கள் நல்லா சம்மர் ட்ரிங்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த சமயத்திலே சூடாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் அது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே பொருட்களை வச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.